இன நவுட் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிரவீன் கே எஸ் இன்றைக்கி நம்ம என்ன அப்டேட்டோடு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஃபேமிலி மேன் வெப்சீரிஸ் சீசன் டூ இதை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய பேசிட்டோம் பட் இருந்தாலும் இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் நடித்த சமந்தா அவர்கள் பற்றி மறுபடியும் ஒரு பயங்கரமான ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு என்ன அந்த அப்டேட்னா நம்மளுடைய ஃபேமிலி மேன் வெப் சீரீஸ் டூவில் நம்ம சமந்தா நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிறதுக்கான காரணங்கள் என்ன ஃபஸ்ட்டு காரணம் வந்து இதில் சமந்தாவுடைய கேரக்டர் பயங்கர போல்டாக இருக்குது முக்கியமாக அவங்களுக்கு நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் பண்ணுறாங்கன்றது ஒரு ரீசன் இன்னொரு ரீசனாக என்ன சொல்கிறாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதில் சமந்தார்கள் நிறைய கிளாமரான சீன்ஸ் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஆபாசமான காட்சிகளெலாம் இடம்பெற்றுருக்கு அதனாலையும் ஒத்துக்கிட்டாங்க எது என்னடா சொல்கிறீங்க இப்படி ஒரு சீன் இருக்குது அதனால் அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா நீங்கள் ஷாக் வருது எனக்கு புரியுது எதனால் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா இந்த சீக்குவன்ஸ்லாம் இருக்கிறதுனால அவங்க சம்பளத்தை அதிகமாக கேட்டிருக்காங்க எப்போயுமே நார்மலாக நம்மளுடைய சமந்தா எவ்வளோ சம்பளம் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ஐம்பது லட்ச ரூபா வாங்குவாங்க ஆனால் இந்த படத்துக்கு அவங்க வாங்கின சம்பளம் மூணு கோடி ரூபாவான் அந்த மூணு கோடி ரூபாய்க்கு அவங்க ஓகே சொன்னதுனால்தான் சமந்தா இந்த ஒரு வெப்சீரீஸில் நடிச்சிருக்காங்க இதுதான் அந்த இரண்டு காரணங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்பொழுது இன்னொரு பக்கம் நம்முடைய கீர்த்தி சுரேஷ் அவர்களும் இப்போ ரீசெண்ட் டைமில் ஒரு படத்தில் பயங்கர கிளாமராகவும் ரொம்ப ஆபாசமான காட்சிகளும் நடிச்சுருக்காங்களாம் அதனால் அந்த படத்துக்குமே அவங்க மூணு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டு இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனல்லேயே வந்து இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நம்ம சொல்லியிருந்தோம் ஆண்ட்ரியா அவர்களுமே வந்து பிசாசு டூ அப்படின்ற ஒரு படத்தில் வந்து ரொம்ப ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க அதுக்காக வந்து அதிகமான ஒரு சம்பளம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அது எவ்வளோ கூடி என்ன மாதிரியான விஷயங்கள் அந்த படத்தில் அவங்க எதுக்காக என்ன சீக்வன்ஸ்க்காக கிளாமராக நடிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்கும் அந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் நீங்கள் ஆன்சர் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்மளுடைய சேனலுடைய வீடியோஸை போய் செக் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த ஒரு வீடியோ இருக்கும் அதையும் பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு எந்தளவுக்கு சந்தோஷமாக இருந்தீங்க அந்த அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கோ கீழே காமெண்ட் பாக்ஸில் கூட ஷேர் பண்ணிக்கிறீங்களோ அதே விஷயத்தை அந்த வீடியோலையும் போய் பண்ணுங்கள் அப்படின்றது உங்ககிட்ட ஒரு தாழ்மையான ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் ஓகே நண்பர்களே இதே மாதிரி சூப்பரான அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாடா போய் சொல்லி நான் பிரவீன் கேஎஸ் பாய்